உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இங்க விவசாயிகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் வந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட முடியாத ஆண்டவனுடைய தீர்ப்பு எல்லாம் கிடையாது. இங்க கூட இயக்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் வந்து காவிரியில தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட கர்நாடக அரசு தண்ணீரை வெளியே விடல. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதித்த கர்நாடக அரசின் மீது இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்தது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எல்லாம் தமிழர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் மேற்பதுநல இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. இது சம்பந்தமாக எங்களுடைய போராட்டம் என்பது அனைத்து முற்போக்கு இயக்கங்கள், விவசாய இயக்கங்கள் எல்லாத்தையும் இணைத்து இந்திய அரசிற்கு எதிராகவும் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற பிஜேபி, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள், இதை பற்றி பெரிய எதிர்ப்பை பதிவு செய்யாத மாநில பெரிய கட்சிகள், ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள், எதிர்கட்சிகள், இவர்களுக்கு எதிரான போராட்டமும் கெயில் நிறுவனத்திற்கு எதிரான போராட்டமும் மே 14க்கும் நிச்சயமாக உறுதியாக நடத்தும். இரண்டாவது வந்து இது கெயில் பைப் லைன் மட்டும் இல்லை, கெயில் பைப் லைன் போட்டா என்ன பிரச்சனை வருங்கிறத காவிரி டெல்டால போனீங்கன்னா ஓஎன்ஜிசி காரங்க போட்ட பைப்ல என்னென்ன பிரச்சனை வந்ததுங்கிறது பார்த்தா தெரியும். நீங்க ஒரு விவசாய நிலத்துல குறுக்க போட்டிருக்கக்கூடிய எரிபொருள் எடுத்துட்டு போகக்கூடிய பைப் லைனை ஒரு ஒரு நிலத்துல அவங்க சொல்ற மாதிரி காட்டுல நடுவில் போட்டிருக்கிறாங்க. அவரோட விவசாய நிலம் தான் அது. ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கம் போய் அவர் மருந்து தெளிக்கணும்னா 3 கிலோமீட்டர் போய் சுத்திட்டு வர வேண்டியிருக்கு. அப்ப வந்து நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெயில் பை ஓஎன்ஜிஎஸ் நிறுவனம் வந்து இந்த விவசாய நிலத்தில் குறுக்க போடுறப்ப கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. அந்த அதுல எண்ணெய் கசியுது, அதுல விபத்துகள் நடந்திருக்கிறது, 2 சிறுவர்கள் இறந்து போன சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அதுல கருகிய உடலை கொண்ட அது கருகி போன சிறுவன் இன்னும் வந்து உயிரோட இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்திலும் அவரை வந்து நம்ம பத்திரிக்கை முன் நிறுத்துறோம். இதுல எல்லாம் வந்து ஓஎன்ஜிஎஸ் நிறுவனம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே ஓஎன்ஜிசி நிறுவனம் என்ன செய்யுதோ அது பெட்ரோல் கொண்டு போறாங்க, இவன் வந்து எரிவாயு கொண்டு போறாங்க. இந்த ரெண்டு திட்டமும் பாத்தீங்கன்னா காவிரியினுடைய ஒட்டுமொத்த பாசன பகுதியை முழுவதும் அழிக்கின்ற வேலையை இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் கட்ட வேண்டிய அந்த அணையை கட்டி தண்ணீரை தேக்கி நிறுத்தின பிறகு அந்த தண்ணீரை தனியாருக்கு விற்கக்கூடிய திட்டத்தை கர்நாடக அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. அவங்க தண்ணீரை கர்நாடக அரசு காவிரி ஏரியில விடாம இருக்கிறதுக்கான மற்றொரு முக்கியமான காரணம், அவங்க காவிரி தண்ணியை தனியார் கம்பெனி விற்க போறாங்க. அப்ப தண்ணி வேணும் சொல்லி நம்ம போராட்டம் நடத்துறது விவசாயிகள் தான் நடத்துறாங்க. இங்க காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய, தஞ்சை டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அதே போல ஈரோடு போன்ற மேற்கு பகுதியில் கூடிய விவசாயிகள், இந்த 2 விவசாயிகளையும் பாதிக்கக்கூடிய 2 திட்டங்கள், ஒன்று மீத்தேன் ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் வரக்கூடிய திட்டம், இன்னொன்று கெயிலில் வரக்கூடிய திட்டம். இந்த 2 திட்டங்களையும் அவர்கள் திட்டமிட்டு இந்திய அரசு நடைமுறைப்படுத்துகிறது. நாங்கள் வந்து இந்த திட்டத்தை இங்க இருக்கூடிய அனைத்து இயக்கங்களோடு சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த இருக்கின்றோம். இதுல வந்து தேர்தல் இப்ப பங்கெடுக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இது குறித்து இதுவரை வெளிப்படையாக நிலைப்பாடு எடுக்கவில்லை என்பது கண்டனத்துக்குரியது. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்று சொல்லக்கூடிய கெயில் நிறுவனம் ஆண்டு 1,00,000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய மத்திய அரசால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு வணிக நிறுவனம். இந்த வணிக நிறுவனம் கொச்சியிலிருந்து பெங்களூருக்கு எரிவாயுவை குழாய் வழியாக கொண்டு செல்வதற்காக ஒரு பெரிய திட்டத்தை போட்டு தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்கள் வழியாக, கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்களின் 370 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏறக்குறைய 2,000 ஏக்கர் நிலங்களை எடுத்து அந்த குழாயினை பதிக்க இருக்கிறார்கள். அவ்வாறு பதிக்கிற பொழுது எங்கள் பகுதியில் இருக்கிற 24,000 ஏக்கர் நிலங்களிலே விவசாயம் செய்ய முடியாத ஒரு மிக கொடூரமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதனை கடந்த 2013 மார்ச் மாதம் சென்னைக்கு வந்து அத்தனை விவசாயிகளும் தமிழக அரசினுடைய கருத்துக்கேற்பு கூட்டத்திலே பதிவு செய்தோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று தடை செய்தது. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் 1962 போடப்பட்ட பெட்ரோலிய கனிமவள குழாய் பதிப்பு சட்டத்தை காட்டி மாநில அரசுக்கு இதை தடுப்பதற்கு உரிமை இல்லை என்று கூறியிருக்கிறது. எங்கள் கேள்வியெல்லாம்,
தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒரு வணிக நிறுவனம் இன்றைக்கு முறியடித்திருக்கிறதே. மத்திய அரசு ஏன் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடக்கூடாது என்பதுதான் நாங்கள் இந்த அரங்கிலே சொல்ல விரும்புவது. மத்திய அரசு தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக வேளாண் விளை நிலங்கள் வழியாக குழாய் பதிக்கிற இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கிற விவசாயிகள் ஆதரவோடு தமிழகத்தின் மேற்கு பகுதியாக இருக்கிற கொங்கு மண்டலத்தில் ஒரு அடி நிலத்திலே கூட இந்த கெயில் நிறுவனம் குழாய் பதிக்க முடியாது என்கிற நிலை உருவாகும். விவசாயிகளுக்கு எல்லாவற்றையும் கல்வி, மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட அனைத்தையும் பணத்திற்கு விற்பனை செய்கிற முதலாளிகளுக்கு எங்கள் நிலத்தை இழந்து நாங்கள் எதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எனவே மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற ஒரே வேண்டுகோள், உடனடியாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பாதிக்கிற விளைநிலங்கள் வழியாக குழாய் பதிக்கும் இந்த திட்டத்தை கெயில் நிறுவனம் கைவிட ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம்.